ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல்னா, கிராம ஊராட்சி செயலாளரை மாற்றுவதற்கு ஆனால் அரசாணைகள் என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு மாதிரி மனு, நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்புனா அது எளிமையாக அவங்கள மாறுதல் பண்ண வைக்கலாம் நெடுங்காலமாக இருக்கிறவங்கள, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணின எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கிறது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்க் அடிக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். நம்ம வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்களை நம்மளோட சேனலில் தொடர்ந்து வெளியிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, அவங்க நெடுங்காலமாக இருந்தால் அவங்கள எப்படி பணிமாறுதல் செய்ய வைக்கலாம், அதுக்கான அரசாணைகள் என்ன சொல்கிறது, அது குறித்த விரிவான தகவலை இப்போ பார்க்குறோம். நம்ம முதலே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் மன அழைப்பிலானா, உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர், அதுக்கப்புறம் உதவி இயக்குனர், அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர், அப்புறம் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை டைரக்டர், அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர், இவங்க எல்லாத்துக்கும் அனுப்பலாம். ஒரு ஒரு மனுவை நம்ம மாதிரியாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதில் குறிப்பிட்டிருக்க அரசாணைகள்லாம் நம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன இந்த மனுவை நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஒன்றியம், உங்கள் மாவட்டத்தை அப்படியே எழுதி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்கேஸ் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட எனக்கு பிங்க் பண்ணுங்கள், அதை கரெக்ஷன் பண்ணி அப்டேட் வெர்ஷன் 2 நம்ம நூற்காணி வெளியிடுவோம். பொருள் வந்து உங்கள் மாவட்டம் பிறகு எழுதிடுங்க. 3 மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலர்களை தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் திருத்தம் சட்டம் 2022 விதி 2 பணிமாறுதல் செய்ய, ஊராட்சி செயலாளர் காலிப்பணியிடங்களை நிரப்ப மற்றும் CUGN வழங்கப்படாத ஊராட்சி செயலாளருக்கு CUGN வழங்க கோரிக்கை மனு. 1, பொது தகவல் அலுவலர் உதவி இயக்குனர் NGE ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி பணங்கள் கட்டிடம் சென்னை, கடிதம் NAC IN 56104223 E4 4/30/2024 கடிதம் வழியாக பெறப்பட்ட தமிழகம் முழுவதும் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர் பணி விபரங்கள். 2, தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் திருத்தம் சட்டம் 2022 4/10/2022 விதி 2 தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து செயலாளர் சேவை மற்றும் நிபந்தனைகள் விதிகள் 2023 4/13/2023 விதி வந்து 13(1) மற்றும் விதி 3(4). ஓகே, மதிப்பிற்கு ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் மேற்கொண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். பார்வை 1 காட்டப்பட்டுள்ள கடிதம் வழியாக உங்கள் மாவட்டம் பேரில் போட்டுக்கிட்டு மாவட்டத்தில் பணியாற்றும் கிராம ஊராட்சி செயலாளர் விவரம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்று இம்மனுவில் இணைத்துள்ளேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்ற ஆவணங்கள் மூலமாக தங்கள் கவனத்திற்கு மற்றும் நான் கோரும் கோரிக்கைகள் என்னவென்றால், உங்கள் மாவட்டம் பேர் இதில் மென்ஷன் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 மேலாக ஒரே ஊராட்சியில் ஊராட்சி செயலர் பணிபுரிந்து வருவதால் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கும் இடையே புரிதலின்றி இன்றைய சூழ்நிலையில் நிர்வாக ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் சூழல் உருவாகும் என்பதை இதன் மூலம் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆகவே தற்போது ஒரே ஊராட்சியில் 3 மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர் அவர்களை அவர் சொந்த ஊர் அல்லாத வேறு ஊராட்சிக்கு அரசு ஆணை, அந்த பார்வை காட்டப்பட்டுள்ள 2 மற்றும் 3 அரசு ஆணை கூறப்பட்டுள்ள விதிமுறைகள் படி தாங்கள் பணிமாறுதல் செய்யும்படி கோரிக்கை வைக்கிறேன். 2, உங்கள் மாவட்டம் பெறப்பட்டு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிராம ஊராட்சியில் சொந்த ஊரில் ஊராட்சி செயலாளர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பணிபுரிவதால் உறவு முறை, அரசியல் நிலைப்பாடு போன்ற காரணங்களால் அரசின் பல்வேறு திட்டங்களில் ஊழல் முறைகேடு நிகழ வாய்ப்புள்ளது மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தில் குழப்பமும் குந்தகமும் ஏற்பட காரணமாகலாம். மேலும் ஒரே ஊராட்சியில் பல ஆண்டுகளாக சொந்த ஊரில் பணிபுரிந்து வருவதால் ஊராட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஊழலுக்கு வழிவகை செய்ய நேரிடலாம். ஆகவே சொந்த ஊரில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர் அவர்களை வேறு ஊராட்சிக்கு பணி மாறுதல் செய்யும்படி கோரிக்கை வைக்கிறேன். 3, உங்கள் மாவட்டம் பேர் இதில் அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு, திருநெல்வேலி மாவட்டத்தில் கிராம ஊராட்சியில் கிராம ஊராட்சி செயலாளர் காலிப்பணியிடங்களை பார்வை 3 காட்டப்பட்டுள்ள அரசாணை விதி 3(4)படி விரைவாக புதிய ஊராட்சி செயலாளர்களை தேர்ந்தெடுத்து நிரப்பி தரும்படி கோரிக்கை வைக்கிறேன்.
மூணு முடிந்த நாலு உங்கள் மாவட்டம் பேர் அப்படி எழுதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு அரசு மூலம் சியூஜி அலைபேசி எண் வழங்கப்படாமல் உள்ளது. அவர்களுக்கு அரசு மூலம் சியூஜி அலைபேசி எண் வழங்கும்படி கோரிக்கை வைக்கிறேன். மேற்கண்ட நான்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி கிராம ஊராட்சிகளில் உள்ள பிரச்சனைகள் சரிசெய்து கிராம ஊராட்சி வளர்ச்சியடையே கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்கிறேன். அரசு ஆணைய எண் 73/4/11/6/2018 மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு எண் WP நம்பர் 20527/2014 டேட்டட் 1/8/2014 படி இம்மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதல் சீற்று மற்றும் மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கடிதம் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நாள் இடம் இணைப்பு பார்வை ஒன்றில் காட்டப்பட்டுள்ள தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்ற பதில் விவரங்கள். இது வந்து ஒரு மாடல் மனு தான். இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் கரெக்ஷன் பண்ணனால் பண்ணிவிடுங்க. இதுக்கான அந்த எல்லாருக்கும் அனுப்பக்கூடிய PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. வேர்டோட ஃபைலோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திடுங்க. ரெண்டு அரசாணைகளை உங்களுக்கு நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது ரெண்டுமே கெசட்டடில் நம்ம அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய PDF ஃபைலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஒன்று வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் ஒரு திருத்தம் 2022 கொண்டு வந்தாங்க. அதாவது பணி மாறுதல் மற்றும் அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கறதுக்கு அரசு வந்து அரசு அதிகாரிக்கு பவர் கொடுக்கறதா அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க. ப்ரொவைடட் தட் மேக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர் சப்செக்ஷன் தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் எனி அதர் ஆஃபீஸர் அதர்ஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மே இஷ்யூ த ஜென்ரல் சிஸ்பல் டைரக்ஷன் மே இஸ் ஒப்பனிங் டு நெசசரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிவிங் எஃபெக்ட் சச் ட்ரான்ஸ்ஃபர். பணி மாறுதல் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ ஆஃபீஸ் அவங்க வந்து பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து பஞ்சாயத்து தலைவர் விடுவித்தா மட்டும்தான், இப்போவும் விடுவிக்கணும். இருந்தபோதும் அதிகாரத்தை மேலே உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க தான் இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. தண்டனைகளும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இப்போ பெர்மிஷன் இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களுடைய அந்த இதே ரிஃப்ளெக்ட் வந்து எதில் ஆகும்னா அந்த சேவை மற்றும் நிபந்தனைகள் ஊராட்சி செயலுக்கான சேவை மற்றும் நிபந்தனைகளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்லா, அதுலேயும் அந்த டிரான்ஸ்ஃபருங்கிறதுல அப்படியே இந்த 13 இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபைல், அந்த 6 PDF ஃபைல், 6 வேர்டு ஃபைல், இது எல்லாமே உங்களுக்கு கீழே மாடல் மனுவில் அட்டாச் பண்ணிப்பேன். இன்னும் எனக்கு வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய தகவல்கள் எனக்கு கிடைத்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக Part 2 காணொலி கண்டிப்பாக வெளியிடுவேன். நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெற்றீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக கண்டிப்பாக வெளியிடுவோம். அதை நீங்கள் மனு கொடுங்க. உங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு RTI மூலமாக ஃபைல் பண்ணுங்கள். நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் RTI ஃபைல் பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ங்கிற விபரத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்குங்க. அந்த தகவல்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.